ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் இந்தியாவிலேருந்து எனக்கு வந்த கொஞ்சம் திங்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் திங், மொபைல் ட்ரைபாட். இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இதே மாதிரி நல்லா பேக்கேஜில் வந்திருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, சேஃப்டியாக வந்து சேர்ந்துட்டு. இது கூடவே மொபைல் வைக்கிற ஒரு ஸ்டாண்டும் இதை ஆப்ரேட் பண்ணுற ஒரு ரிமோட்டும் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு இதை இப்படி நேராக இதை இழுத்து விட்டு ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் உள்ள கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மொபைலை வச்சு ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது. இதில் நான் மொபைல் ஸ்டாண்டையும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதில் நம்ம மொபைல் வச்சு யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் சாரீ. இது ரெட் வித் கோல்டன் கலர் சாரீ, நல்லா டிசைனர் சாரீ. இது வந்து பார்ட்டிக்கு அல்லது நைட் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சில்கியாக இருக்குது, சாரீ நல்லா ஸ்மூத் சாரியாக இருக்குது. இந்த ஒர்க் எல்லாமே த்ரெட் ஒர்க் தான். இது எதுவுமே ஸ்டோன்ஸ் கிடையாது. கலரும் நல்லா ஷைனியாக இருக்குது. இந்த கோல்டன் கலரில் இருக்குது தான் நம்மளோட முந்தானை. இந்த முந்தானை ஃபுல்லாக நல்லா கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, கோல்டன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில். பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கலர்ஸ் வந்து நம்ம வந்து சாண்டில் கலர்னால ரொம்ப அழுக்குலாம் ஆகாது. ஒயிட்டை விட இது நல்லா ஈஸியாக சூப்பராக இருக்கும். இது டோட்டல் பாடி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் மாதிரி வந்திருக்கு. இது வந்து டோட்டல் பாடிக்கு வந்திருக்கு. இது இதோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி இதுலேயே நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் வச்சு இருக்கிறனால நான் இதுக்கு சிம்பிளாக நெக்கில் மட்டும் ஒர்க் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். தேர்ட் ஒன் சுடிதார். இது ஒரு பிளாசோ செட். இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது டோட்டல் ஃபுல் பாடியிலையுமே ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக 3/4 ஹேண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கையில் வந்து சின்னதாக அந்த பேண்ட்டில் வர டிசைனுக்கு கான்ட்ராக்ட்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் பட்டன்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது, சும்மா ஸ்டைலுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே வந்து ஒரு சின்ன கட் வச்சுருக்காங்க. இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் இதுக்குமே உள்ள லைனர் எதுவும் கிடையாது. ரெண்டு பக்கமுமே ப்ரிண்டிங் சேம் ப்ரிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பாடி ப்ரிண்ட் கொடுத்துருக்கனால இது லுக்காக இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு. அப்போ சும்மா எதாவது சிம்பிளாக எங்கேயா போகணுன்னா நம்ம இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்லேயும் ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட்டில் வந்து கீழே வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருக்கதோட கான்ட்ராக்ஸ்டான கீழே பேண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து எலாஸ்டிக் டைப் நல்ல பெரிய பிளாஸும் நல்ல ஒய்டாக இருந்தது. இந்த ரெண்டுமே ஃபுல்லாக காம்பினேஷன் பார்க்கும்போது ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இது சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே கலர் தான், அதே அளவு சைஸ்லாம் கரெக்டாக இருந்தது. நான் வாங்கியிருக்கிறது மீடியம் சைஸு. இந்த ட்ரெஸ்ஸோட மேலே வந்து லைட்டாக ஆரஞ்சு கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த காலர், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் மட்டும் இதுலலாம் அழகாக த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த கொஞ்சம் இடம் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஒரு பிளாக் கலர் மேக்ஸி ட்ரெஸ், பிளாக் வித் ஒயிட் கலர் மேக்ஸி ட்ரெஸ். இது வந்து நான் ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன். இதுலேயுமே உள்ளே வந்து எந்த லைனிங் கிளாத்தும் கிடையாது. மற்றபடி இதில் வந்து ஒரு சைடில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, நம்ம போடுறதுக்கெலாம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது லாங் மேக்ஸி, இதுக்குள்ளே நம்ம லைட்டாக லெகின்ஸ் போட்டுக்கலாம் தேவைன்னா, அப்போ நமக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியாது. ரெண்டு பக்கமும் சேம் ப்ரிண்டிங், நல்ல ஸ்மூத் கிளாத். இது நல்ல கிளாத், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பிளாக் வித் ஒயிட் கலர்னால நல்லா இருக்குது. ரெண்டு பாடியுமே மேலே கீழே எல்லா இடத்துலையுமே ஃப்ளோரல் டிசைன். இந்த ஹேண்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஒரு சாண்டில் கலர் நார்மல் டாப்ஸு. இதில் வந்து 3/4 ஹேண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த டோட்டல் டாப்ஸ்லேயுமே நமக்கு ஃபுல்லாக ப்ரிண்டிங்காக இருக்குது. இந்த பட்டன்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், இது ஃபீடிங் மதர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நம்ம அதில் ஒரு ஸ்டிச்சு போட்டுவிட்டோன்னா அந்த பட்டன்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபுல்லாக சாண்டில் கலருக்கு ஆப்போசிட்டாக நல்லா ப்ளூ வித் பிங்க் கலரில் ஃபுல்லாக ப்ரிண்ட் வந்திருக்கு. இதுலேயுமே உள்ள லைனிங் எதுவும் கிடையாது. ரெண்டு பக்கமும் டோட்டல் பாடி முன்னாடி பின்னாடி ஃபுல்லாகவே இந்த ப்ரிண்டிங் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு ப்ளூ ஜீன்ஸோ அல்லது ப்ளூ கலர் லெகின்ஸ், பிங்க் கலர் லெகின்ஸ் எதுனாலும் போடலாம். போட்டு நல்லா நீட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுமே. நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்களாம் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்மூத் கிளாத்தாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுமே அழகாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு இந்தியாவிலேருந்து புளி வாங்கிட்டு வந்திருக்கு. புளி வந்திருக்கு. புளி வந்து இங்கே உள்ள புளி கொஞ்சம் புளிப்பாக இருக்காது. நம்ம ஊரில் உள்ள புளினா நல்லா புளிப்பாக இருக்கும். இதில் கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. எப்போவுமே இந்தியாவிலேருந்து வரும்போது கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஊரில் உள்ள புளினா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்திருக்கு. இந்த தேங்காய் வந்து இப்போ அப்படியே முழுசாக கொண்டு வந்தால் நமக்கு வெயிட் ப்ராப்ளம் ஆகும். அதனால் தேங்காவை திருகி காய வச்சு அப்படியே கொண்டு வர்றது. இது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு எதுவும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க வேண்டாம். ஊரில் உள்ள தேங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்படி கொண்டு வர்றது எப்போவாது. நல்லா இது திருவுன தேங்காய் நம்மளே வெயிலில் காய வச்சு ட்ரை கோகோனட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஈஸியாகவும் இருக்கும். திருவிட்டு இருக்க வேண்டாம். அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். லைட்டாக எல்லா மசாலாவும் போட்டு எண்ணெயில் வறுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஒன்று கிறிஸ்தரசர் ஃபோட்டோ, இன்னொன்று மிக்கில் சம்மனஸ் ஃபோட்டோ. இது வந்து நம்ம இங்கே வாங்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏதாவது கோயிலேருந்து வாங்கிட்டு வரும்போது தான் எப்போவுமே கடவுள் ஃபோட்டோலாம் நல்லா வீட்டில் வைக்கும்போது நல்லா வீட்டுக்கு அமைதியாக இருக்கும். அதனால் இந்த ரெண்டு ஃபோட்டோவும் ஒவ்வொரு கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தது. கிறிஸ்தரசர் ஃபோட்டோ வீட்டில் வைக்கிறதுக்கு, இது வந்து மிக்கில் சம்மனஸ் ஃபோட்டோ வாசலில் மாட்டுறதுக்கு, இது வந்து ப்ரேயரில் வைக்கிறதுக்கு கேண்டில்ஸ். நல்லா வெளியே சைடு ஒர்க் வச்சு ரோஜா மாதிரி பூல கேண்டில்ஸ், இதே மாதிரி ஒரு 6 கேண்டில்ஸ் வந்திருந்தது. நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, ஏதாவது ப்ரேயர் மீட்டிங் வைக்கும்போது யூஸ் பண்ணலாம். இது மொபைல் கவர், ஐஃபோன் மொபைல் கவர். இந்த மொபைல் கவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி வர்ற மாதிரி மொபைல் கவர். முன்னாடி நம்ம எதுவுமே ஸ்க்ரீன் கார்டுன்னு போட வேண்டிய தேவையில்லை. குழந்தைகள் இருக்க வீட்டில் நமக்கு இது இந்த மாதிரி மொபைல் கவர் வைக்கும்போது மொபைல் வந்து ஈஸியாக உடையாது. இதில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துலேயுமே ஸ்க்ரீன் கார்டு வந்து ஸ்க்ராச்சபிள் ஃப்ரீ ஸ்க்ரீன் கார்டு. அதனால் நமக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் ஆகாது. இந்த சார்ஜ் போடுற இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சைலண்ட் மோட் பட்டன். இதுவும் நம்ம தெரியாமல் ப்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக இது கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய யூடியூப்காக ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மைக்கு வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மைக்கு கூடவே ஒரு கிளிப் இருக்குது. இதை நம்ம ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம மைக்கில் பேசணும். இதுவுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல வால்யூம்லாம் நல்லாயிருக்கு. இதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். காம்பினேஷனில் இருக்குது. இந்த ஓவர் கோட்டை கூட நம்ம தனியாக கழட்டி தனியாக போட்டுக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே நல்ல லைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ குழந்தைகளுக்கு போடும்போது நமக்கு குத்தாது. இதுக்கு ஒரு 2 கலர்ஸில் அழகாக பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. 2 டைப்பாக, ஒன்று இந்த மாதிரி பேண்ட் டைப்பு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல எலாஸ்டிக், நல்ல ஹைட்டு நிறைய இருக்குது. இது வந்து தோதி மாடலில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வேஷ்டிக்கு பதிலாக கொடுக்குறது. இதை இப்போ நம்ம இப்படி கூட தனியாக போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதை எப்படி வேணாலும் நம்ம காம்பினேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம், அல்லது இது வித் இது போட்டுக்கலாம், அல்லட்னா இப்படி கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அழகாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.